கொஞ்சம் பிரம்ம நியாசம் ஆன உடனே மோதிர விரல் பெருவிரலை சேர்த்து என்ன பண்ணணும், வித்யா தேகம் நேத்திர மந்திரம் மூல மந்திரத்தை வைக்கணும். ஓம் வித்யா தேகாய நமஹ, சொல்லுங்க ஓம். ஓம் நேத்ரேப்யோ நமஹ. இப்போ இந்த மூணு விரலால் மூணு கண்ணில் வைக்கணும். நேத்ரேப்யோனமானு எங்கே வைக்கணும், நம்ம மூணு கண்ணில் வைக்கணும். நடுவிரல் பிந்துவுக்கு நேராக அப்படி நேத்ரேப்யோ நமஹ. அதுக்கப்புறம் மோதிரவெல்லாம் மார்பில் ஓம் சிவாய நமஹ. இது சிவ மந்திரம். அப்போ வித்யா தேக மந்திரம், நேத்திர மந்திரம், வித்யா தேக மந்திரம் இதயத்தில், நேத்திர மந்திரம் கண்ணில், அதுக்கப்புறம் சிவ மந்திரம் இதயத்தில், இது வரைக்கும் பண்ணிடணும். அதுக்கு பிறகு நம்ம ஹிருதயம் சிரசெல்லாம் இந்த சுண்டு விரல்லேருந்து ஆரம்பித்து பண்ணியிருக்கோம், சிறுவிரல்லேருந்து பெருவிரல் வரைக்கும் அந்த விரல்களை உபயோகப்படுத்தி இதயாதி நியாசம் பண்ணணும். ஹிருதயா ஜனமஹா, ஓம் ஹிருதயா ஜனமஹா. இதயத்தில் மார்பில் வைக்கணும் ஓம் சிரசே நமஹா, மோதிர விரல். ஓம் சிரசே நமஹா, மோதிர விரலால் சிரசில் வைக்கணும். அடுத்தது ஓம் சிகாயை நமஹா, நடுவிரலால் சிகாயை. அப்படி நல்ல குடுமையில் சிகையில் ஜடை நுனியில் வைக்கணும். குடுமையிலையோ அல்லது ஜடை நுனியிலையோ உச்சந்தலையில் வைக்கணும். சிகான்னு பேர், அதனால் சிகாயை நமஹா. அடுத்தது ஓம் கவச்சாஜ நமஹா அப்படின்னு இந்த சுட்டு விரல் இருக்கு இல்லையா, அதை நீட்டி கழுத்தை சுற்றி இப்படி மார்புக்கு நேராக இப்படி வைக்கணும். இப்படி இருக்குது, இதை வந்து இப்படி கொண்டு போயிட்டு இப்படி திருவாச்சி மாதிரி, திருவாச்சி மாதிரி மார்புக்கு நேராக இப்படி வச்சா அதுக்கு பேர் கவச்சம். எப்படி இப்படி வல்லமாக இப்படி அப்படி பண்ணணும், அதுக்கு பேர் இந்த மார்புக்கு நேராக வரைக்கும் திருவாச்சி மாதிரி ஒளி வட்டம் இருக்கிறதா நினைக்கணும், அதுக்கு பேர் கவச்சா ஜனமஹா. அடுத்தது அஸ்திரா ஜனமஹா, மோதிர விரலால் என்ன பண்ணணும், இந்த உள்ளங்கையில் நியாசம் பண்ணணும். இந்த மோதிர விரலால் இதில் உள்ளங்கையில் அஸ்திரா ஜனமஹா, அஸ்திரா ஜனமஹா. சிவனுடைய ரெண்டு கையிலையும் ஆயுதம் இருக்கிற மாதிரி அஸ்திர மந்திரத்தை உள்ளங்கையிலேயே ஆவாகணும். உடம்பில் ஆயுதம் எங்கே வச்சுருப்போம், நம்ம கத்தியெல்லாம் கையில் தானே பிடிப்போம், அதனால் இந்த கையிலையும் இந்த கையிலையும் மோதிர விரலால் ஆவாகனம் பண்ண வேண்டும். அஸ்திரா ஜடமஹா, அஸ்திரா ஜடமஹான்னு பண்ணியாச்சு. இப்படி வலது கை மோதிர விரலால் இடது உள்ளங்கையில் வைக்கணும், இடது மோதிர விரலால் வலது உள்ளங்கையில் அஸ்திர மந்திரத்தை ஞாசம் பண்ணும். இப்படி ஆறு அங்க மந்திரங்களையும் ஞாசம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓம் அஸ்திராய பட்டுன்னு பெருவிரலால் நீங்கிய வலது கையினுடைய இந்த இதனால் இடது கையில் மூணு தளம் தட்டணும், தாளத்திரயம். அஸ்திராயனமான தாளத்திரயம், அஸ்திராய பட்டு அஸ்திராய பட்டு அஸ்திராய பட்டுன்னு மூணு முறை தட்ட வேண்டும். அதுக்கப்புறம் கவச்சா ஜனமஹான்னு சொல்லி அந்த சுட்டு விரலில் வளைச்சி கவச்சா ஜனமஹா அவகுண்டனம் பண்ணிக்கணும், நமக்குள்ளேயே அவகுண்டனம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் ஓம் சிவாய பௌஷட்டு, பௌஷட்டுன்னா பூர்ணாவதி மாதிரி முடிஞ்சு போச்சுன்னா, ஓம் சிவாய பௌஷட்டு அப்படி தேன முத்திரையை காட்டி நேராக மகாமுத்திரையை பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம உடம்பில் என்ன பண்ணணும்னா மகாமுத்ரை, மகாமுத்ரைன்னா என்னன்னா அப்படியே தலையிலிருந்து பெரிசாக இப்படியே காமிக்கும், இப்படி இருக்குன்னா அப்படியே ரெண்டு பக்கத்துலேயும் இப்படி தலையிலேருந்து ஆரம்பித்து இப்படி கடைசி வரைக்கும் காமிச்சா அதுக்கு பேர் மகாமுத்ரை, ரொம்ப பெரிசின்னு காட்டுறது, கடவுள் மகமா மகா தான் இருக்கார். இப்படி தாளத்ரயம், அவகுண்டனம், மகாமுத்ரை, இந்த மூணு. இந்த முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும், தாளத்ரயம் அவகுண்டனம் இந்த விரலால் சுத்தணும், அதுக்கப்புறம் மகாமுத்ரையை இப்படி காண்பிக்கணும். அப்படி காமிச்சா சிவாய பௌஷட் அப்படி காண்பிச்சா, ஓம் சிவாய பௌஷட் அப்படி காமிக்கணும், மகாமுத்ரை.
தலையில இருந்து ஆரம்பிச்சு ஓம் சிவாய பௌஷ, நம்ம உடம்பு பூரா பாதுகாப்பா மந்திரத்தால அந்த சவுண்ட் அண்ட் லைட் ரெண்டும் நம்மளை சுத்தி அரவுண்ட் த பாடி அப்படியே சேஃப்டியா செக்யூரிட்டியா இருக்கு, புரியுதா? அப்படி செய்ய வேண்டும். இது வரையில் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடி பிராணாயாமத்தை செய்ய வேண்டும். பிராணாயாமத்தை மறுபடி செய்து ஈசானமில் 11 மந்திரத்தினால இப்போ பிராணாயாமம் செய்யணும். பிராணாயாமம் எப்படி பண்ணோம்? இந்த ரெண்டு விரலையும் உள்ளே அடக்கிக்கணும். இந்த ரெண்டு விரலை உள்ளே மடக்கிக்கிட்டு மோதிர விரலையும் இந்த உடம்பை நிமிர்ந்து உக்காந்துக்கணும். இந்த கட்டை விரலால் வலது ரைட்டு நோஸை க்ளோஸ் பண்ணணும், அமைக்கிக்கணும். அப்புறம் இப்படியே இடது மூக்கை திறந்து வச்சிடணும். இதுலேருந்து வெளி காற்றை உள்ளே இழுக்கணும். இழுத்த பிறகு இந்த மோதிர விரலால் இந்த மூக்கை மூடிக்கணும். ரெண்டு மூக்கையுமே மூடின்ட்டு கும்பகத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் வலது மூக்கால் காற்றை வெளியே விடணும். இப்படி இழுக்கும் போதும் 11 சம்மிதா மந்திரத்தை சொல்லணும். உள்ளே வச்சுட்டுருக்கிற போதும் 11 சம்மிதா மந்திரத்தை சொல்லணும். வெளியே விடும்போதும் 11 சம்மிதா மந்திரத்தை சொல்லணும். எப்படி? அப்படியே ஓம் ஈசானமூர்த்தாயுமா, ஓம் தத்புருஷ பக்தராயுமா, ஓம் அகோரகதியாயுமா, அப்படியே விறுவிறுப்புன்னு மனசாலேயே சொல்லணும். எப்படி சொல்லணும்? வாயால் சொல்லக்கூடாது, மனசாலேயே சொல்லணும். இப்போ பாருங்கோ, இப்படி உட்காந்துங்க. நல்லா இந்த மோதிர விரல் பெருவிரலால் மூக்குக்கு நேராக வச்சுக்கோங்கோ. எந்த மூக்கை அடைக்கணும், எந்த மூக்கை திறக்கணும்னு தெரியணும். முதல்ல ரைட்டு அந்த வலது மூக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு காற்றை உள்ளே இழுங்க. அப்படியே இழுக்கும் போதே ஓம் ஈசான மூர்த்தாயுமா, ஓம் தத்புருஷபக்தராயுமா, மகோரகதியாயுமா, வாம்தேவ்யாயுமா, சத்யோஜாத மூர்த்தேன்மா, ஹிருதயாயுமா, சிரசேன்மா, சிகாயுமா, கவிஜாயுமா, அஸ்திராஜனமா. அப்படியே இடது மூக்கையும் வலது மூக்கு ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். முடியாச்சு. இப்போ கும்பகத்தில் காற்று அடக்கி வச்சுருக்கோம். இப்போ 11 மந்திரத்தையும் மனசில் சொல்லணும். ஓம் ஈசான மூர்த்தாயுமா, தத்புருஷபக்தராயுமா, மகோரகதியாயுமா, வாமதேவ்யாயுமா, சத்யோஜாத மூர்த்தேன்மா, ஹிருதயாயுமா, சிரசேன்மா, சிகாயுமா, கவிஜாயுமா, அஸ்திராஜனமா. அதுக்கப்புறம் வலது நாசினால் விடணும். விடும்போதும் சொல்லணும், ஓம் ஈசான மூர்த்தாயுமா, தத்துழுவக்ராயுமா, மகோரகிருதியாயுமா, வாமதேவ்யாயுமா, சத்யோஜாத மூர்த்தேன்மா, ஹிருதயாயுமா, சிரதேன்மா, சிகாயின் மங்கபிஜாயின் மாம் அஸ்திரா ஜலமா. இப்படி காத்த விடணும். இதுக்கு பேர் பிராணாயாமம். 11 மந்திரத்தால் காத்த உள்ளே இழுக்கிறது பூரகம். வைத்த நிரப்புறத்தால் அதுக்கு பேர் என்ன? பூரகம். பூரகத்துக்கு பிரம்மா தான் அதிதேவத்தை. அடுத்தது காத்த உள்ளேயே அமுக்கி வச்சிருக்கம, வெளியே விடாமல் அந்த நிலைக்கு பேர் கும்பகம்னு பேர். அந்த கும்பகத்துக்கு அதிதேவத்தை ருத்ரன். அடுத்தது அந்த காத்த வெளியே விடுறம, அதுக்கு அதிதேவத்தை விஷ்ணு. அதனால் பூரக கும்பக ரேச்சக கிரமேணா. சில பேர் ரேச்சகம் பிரம்ம தெய்வத்தியம், முதல்ல வெளிக்காத்த உள்காத்த வெளியே ஏற்றுறது பிரம்மா. ரேச்சகம் பிரம்ம தெய்வத்தியம், பூரகம் விஷ்ணு தெய்வத்தம், கும்பகம் ருத்ர தெய்வத்தியம், இத்தேதே தேவதாகான்னு சொல்லி இந்த மூணுத்துக்கும் தேவதைகளை காரணாகமும் முதலானவைகள் சொல்லும். இப்படியாக பிராணாயாமம் செய்ய வேண்டும். மூணுத்துலேயும் 11 மந்திரம் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சிவாய நமஹ அப்படின்னு பிராணாயாமம் பண்ணி காற்றை வெளியே விட்ட பிறகு என்ன பண்ணணும்? வலது காதை மூடணும். ஓம் சிவாய நமஹ அப்படின்னு சொல்லி சிவமந்திரத்தை சொல்லி வலது காதை மூடணும். வலது காதில் எப்பயுமே ஆல்வேஸ் கங்கா இஸ் லிவிங். கங்கா தேவி வலது காதில் இருக்கலாம் புனிதமாக. இப்போ கையலம்ப தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணால்? வலது காதை தொட்டுக்கலாம். மூக்கில் இப்படி மூச்சு காத்தெல்லாம் கையில் பட்டுது இல்லையா, அந்த கையை புனிதப்படுத்துறதுக்காக சிவமந்திரத்தை சொல்லி வலது காதை தொட்டுக்கொள்ள வேண்டும். ரைட்டு யார் புரியுதா? ஓம் சிவா ஜனமா. இப்போ இன்னொரு ட்ரிப்பு பிராணாயாமம் பண்ணி காண்பீங்க. எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. பிராணாயாமம் கிருத்வா அப்படின்னா பிராணாயாமம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? இப்படி கையை வச்சுக்கணும், இப்படி அடைக்கணும். இதில் 11 முறை சொல்லி காற்றை இழுக்கணும், 11 முறை சொல்லி காற்றை அடக்கணும், 11 முறை சொல்லி காற்றை வெளியேற்றணும். ஓம் சிவாய நமஹான்னு வலது காதை தொடணும். புரியுதா? இன்னொரு முறை பண்ணுங்கோ. 3 முறை பிராணாயாமம் பண்ணுங்கோ. தனம் அந்த 11 மந்திரம் சொல்கிற நாளைக்கு பொறுமையாக இழுக்கணும். காற்றை அப்படியே அடக்கி வச்சுருக்கணும். 11 மந்திரம் மனசில் நினைக்கிற வரைக்கும்
திருப்பி பொறுமையாக தான் காற்றை விடணும். 11 மந்திரம் சொல்கிற வரைக்கும் பொறுமையாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக மெல்ல மெல்ல காற்றை விடணும். இந்த பிராணாயாமம் எப்படி பண்ணணும்னு சித்தாந்த சாராவளியில் சொல்லியிருக்கு. குட்யாவேஷ்டித கேக மத்திய கலிதே பட்டாதிகேச்சாசனே ஸ்வஸ்த பிராகிருஜ பூர்வகாயகளகோ லக்னே த்விஜோ ரேச்சயேத்து. முதல்ல வெளியே உள்ள காத்த வெளியேறணும். லக்னே த்விஜோ ரேச்சயேத்து நாடி சுத்திஷு மந்த மந்த முதரம் சம்பூரையேத் வாமதா. இடது மூக்கு காத்துனால மெல்ல 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 அந்த வயிற்றில் உள்ள வயிற்றுக்குள்ள காற்ற நிரப்பணுமா. வாமதா சேந்தோர் பாஹ்ய சமீரனே நமிகிரை தாலை கிரமாத் கும்பகம் கிருத்வா சக்தி வசாத்து விரேச்சயதுதம் பிங்கார்க்கவாகாத்ததா. இந்த பிங்களா நாடியான வலது மூக்கு வழியாக காற்ற வெளியேற்றும். பிங்கார்க்கவாக ததா நிர்கர்ப சததம் ஜயஞ்ச குருதே கானாம் சகர்ப புனஹா தியானா ஜாபயுதான் நிகந்தி சகலம் பாபம் நிசோத்தும் புனஹா பிராத்தசாயம் அகசு சைஷ குருதே தத்வாதி சாட்சாத் கிருதிம். சித்தாந்த சாராவளி ஸ்லோகம் இது போல. ஒரு மனிதன் காலையிலையும் மத்தியானத்திலையும் நடு மத்தியானத்திலையும் சாயங்காலத்திலையும் பிராணாயாமம் பண்ணால் அவனுக்கு எல்லா விதமான பாபங்களும் போய் ஆரோக்கியம் ஸ்திரமாகும். பிராத்த சாயம் அகசு சைஷ குருத்தே. காலையில் பண்ணுறோம், சாயங்காலம் பண்ணுறோம், மத்தியானம் பண்ணுறோம். இதில் சில பேருனுடைய கருத்து மாத்தியானிக்கு மத்தியானம் நடுப்பகலில் பண்ணுறதில்லை, காலசந்தியில் பிரம்மா பிராமியையும் சாயங்காலம் ரௌத்ரியையும் பண்ணுறது, நடுப்பகலில் வைஷ்ணவி இதில் பண்ணுறதில்லை. ஆனால் ஆச்சாரியர்கள் எல்லாரும் மூணு வேளையும் சந்தியாவந்தனம் செய்யணும்னு சொல்லியிருக்கார். சும்மா இருக்கா, இதுவரையில் பண்ணியாச்சு. அடுத்தது இது வரைக்கும் பண்ணி முடித்த பிறகு பிராணாயாமத்துக்கு பிறகு சிவ தீர்த்தம் பண்ண வேண்டும். முன்னாடியே பண்ணியிருக்கோம். அந்த சிவ தீர்த்தத்தில் இப்போ இந்த 11 மந்திரத்தையும் ஞாசம் பண்ண போகிறோம். முதல்ல ஜலத்தை தான் கொண்டு வந்து வச்சுன்னு இருக்கோம், இப்போ அதில் சிவ மந்திரத்தை வரும். புருவ நடுவுலேருந்து அமிர்தத்தை என்ன பண்ணணும், இந்த அங்கு சமுத்திரையினால் அப்படி எழுத்து கொண்டு வந்து சிவாய நமஹான்னு சொல்லி அந்த தீர்த்த பாத்திரத்தில் 10 முறை ஜபிக்கணும். முதல்ல அந்த 11 மந்திரம் தானே ஜபிச்சிருக்கோம். சிவ மந்திரம் ஜபிக்கவே இல்லை இல்லையா, நம்ம கையில் சகலீகரணம் அங்கநியாசம் கரண்யாசம்லாம் பண்ணி இப்போ தான் சிவ மந்திரத்தை அந்த தீர்த்தத்தில் மந்திரிக்கிறோம். ஓம் சிவா ஜனமான்னு 10 முறை அந்த தீர்த்தத்தில் மந்திரிக்கணும். அப்படி மந்திரித்து முதல்ல இழுக்கும்போது என்ன பண்ணோம், ஓம் ஹிருதயாய வௌஷட்டு. இது பாருங்கள், இந்த விரலை கொக்கி மாதிரி வச்சு புருவ நடுவுலேருந்து அமிர்தத்தை கொண்டு வந்து இந்த பாத்திரத்தில் இப்படி கொண்டு வந்து விட்டு அதை மூடி ஓம் சிவாய நமஹான்னு ஜபம் பண்ணணும். இதுக்கு தான் சிவார்க்கிய கரணம், சிவ தீர்த்த கரணம் அப்படின்னு பண்ணி அந்த தீர்த்தத்தில் தாளத்திரயம் இப்படி 3 முறை தட்டுறது, இதனால் அதை அவகுண்டனம் பண்ணுறது, திக்பந்தனம் அவகுண்டனம், 10 சோட்டிக்கினால் திக்பந்தனம் பண்ணுறது, அவகுண்டனம் பண்ணுறது, தேனு முத்ரை காட்டுறோம். இதுக்கு என்னென்னா எத்தனை அந்த தீர்த்தத்தில் என்ன பண்ணணும், தாளத்திரயம் திக்பந்தனம் அவகுண்டனம் தேனு முத்ரை 4 பண்ணணும். தாளத்திரயம்னா என்ன, அந்த தீர்த்த பாத்திரத்துக்கு மேலே 3 முறை தட்டணும். அடுத்தது என்ன, திக்பந்தனம்னா சோட்டிக்கு 8 திக்கில் திக்பந்தனம் பண்ணணும். 2வது 3வதாக என்ன பண்ணணும், இந்த ஆழ்காட்டி விரலால் ஒரு சுற்று சுற்றி அவகுண்டனம் பண்ணணும். 4வதாக என்ன பண்ணணும், தேனு முத்திரையை காட்டணும். இப்படி இந்த 4 சடங்கையும் பண்ணியாச்சுன்னா சிவ மந்திரம் மந்திரிச்சத்தால் அதுக்கு என்ன பேர், சிவதீர்த்தம் என்று பெயர். இப்போ இப்படி சிவதீர்த்தம் பண்ணிட்டு தான் ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும். இப்போ சந்தியா தியானம், இப்போ பிராத்த சந்தியா தியானம் எல்லாம் படிங்க. பிராமி தியானம் ரத்தபூஷாம்பராம்
அப்படியே நிமிந்து கையில் அஞ்சலி, மார்பு இதயத்துக்கு நேராக கையை அஞ்சலி முத்திரை, நமஸ்கார முத்திரையை வச்சுக்கணும். இல்லைன்னா இப்படி இந்த திவ்ய முத்திரையை இப்படி வச்சுட்டு பாவனை பண்ணணும், தியானம் பண்ணணும். அப்படி பத்ம ரத்தா புஷ்பாம்பராம் ரத்தாம் ஜடா யஜ்னோபவீதினீம் சப்த பத்மாசனாம் பாலாம் சதுர்வக்ரம் சதுர்புஜாம் நடச்சமாலிகாம் தட்டே வாமே தண்டகமண்டலம் பிராமீம் அஷ்டதிரிசீம் ஜாயேத் பிராதஸ்தாரகிதாம்பரே. அப்படி என்ன பண்ணோம், அந்த பிராமி மண்டலத்துக்குள்ள நாம் போய் உள்ளே நுழைஞ்சதாக நினச்சிக்கணும். அப்படி நினச்சிண்டுட்டு அதுக்கு பிறகு அந்த கையில் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கணும். வலது கையிலால் ஜலத்தை எடுத்து அந்த மகாமுத்திரையினால் அதை பிடிச்சி சிவாய பௌஷட் 11 முறை சொல்லி ஜபித்து சிவாய பௌஷட்னு புரோட்சணம் பண்ணணும். அதனால் இப்போ அந்த சிவ தீர்த்தத்தை கையில் எடுத்துக்கோங்கோ. சிவ தீர்த்தத்தை கையில் எடுத்து அந்த மந்திரிச்சு 11 மந்திரம் மந்திரிச்சிருக்கோம். சப்ல அந்த 11 மந்திரத்தை மந்திரித்த ஜலத்தை எடுத்து என்ன பண்ணோம், தலையில் புரோட்சணம் பண்ணோம். சிவ மந்திரம் மந்திரித்த பிறகு அந்த தண்ணியை எடுத்து 3 முறை தான் தலையில் தெளிச்சிக்கணும். ஓம் என்ன சொல்லி தெளிக்கணும், வௌஷட் ஓம் சிவாய வௌஷட் ஓம் சிவாய வௌஷட் ஓம் சிவாய வௌஷ், இப்படி 3 முறை தன்னுடைய தலையில் தெளிச்சிக்கணும். அதுக்கு பிறகு மார்ஜனம். மார்ஜனம்ங்கிறது எப்படி சொல்லியிருக்கேன், இந்த வலது கையில் எடுத்துக்கிட்டு இடது கையில் விட்டு இந்த தீர்த்தத்தை இடது கையில் இப்படி வச்சுக்கணும். இதுலேருந்து சொற்றதை வந்து இப்படி தலையில் தெளிச்சிக்கணும். இதுக்கு பேர் மார்ஜனம். 11 மந்திரத்தை சொல்லி தெளிச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் கையில் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க கிண்ணம் மாதிரி. அதில் கொஞ்சம் மீறணும், கொஞ்சம் மீறின ஜலத்தை வாங்கி தான் வஜ்ர சிலையில் விடணும்னு சொன்னேன். அந்த சொட்டும் போது சொற்ற தீர்த்தத்தை வலது கையால் வாங்கி தலையில் தெளிச்சுக்கோங்க. ஓம் ஈசானமூர்த்தாஜினமா ஓம் தத்புருஷபத்ராஜினமா மகோரஹதயாஜினமா வாமதீபகுக்கியாஜினமா சத்யோஜாதமூர்த்தையே நம ஹிருதயாஜினமா ஓம் சிரசே நம ஓம் சிகாஜீனம ஓம் கவச்சாஜினம ஓம் நேத்ரேபியோ நம ஓம் ஆஸ்ராஜலம. மீதம் உள்ள ஜலத்தை இந்த கையில் வாங்கிக்கோங்கோ. மீதம் உள்ள ஜலத்தை இந்த கையில் வாங்கி மூக்குக்கு கிட்டக்க கொண்டு போய் இந்த தண்ணியிலேருந்து இது சிவத்தீர்த்தம், இதை உள்ளே அனுப்பி சுத்தம் பண்ணணும். உள்ளே இருக்கிற பாவத்தை எல்லாம் அந்த தண்ணியில் வர வச்சு கருப்பாக ஆக்கி அந்த தண்ணியை வெளியே கொண்டு வந்து பிராணாயாமத்தால் கையில் விடணும். இப்போ எப்படி இந்த மூக்குக்கு கிட்ட கொண்டு போய் இதே போல் இடது நாசினால் உள்ளே இழுத்து அந்த தண்ணியை உள்ளே இழுத்து உள்ளே போனதாக மனசால் நினைக்கணும். அப்படி உள்ளே இழுத்து பாபங்கள்லாம் அந்த தண்ணியில் கலந்தோடனே வெள்ளையாக போன தண்ணு கருப்பாக அழுக்காக ஆகிப்போச்சு. அந்த கையில் மறுபடியும் இடது வலது நாசினால் அந்த தண்ணியிலேயே வந்துட்டதாக நினைக்கணும். அந்த தண்ணி என்ன பண்ணணும், நைருத்தி மூலையில் எரியிற நெருப்பு கல் இருக்கிறதா நினைக்கணும். அந்த நன்னா பழுக்க பழுக்க இருக்கிற நெருப்பு கல் அங்கே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதில் கொண்டு போய் விடணும். அதில் என்ன பண்ணணும், அப்படி நம்ம பின்பக்கம் இந்த ரைட் சை நம்ம கிழக்க பார்க்க நிற்கிறோம்னா ரைட் சைடில் பேக் சைடில் விடணும். நைருத்தி மூலை தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் தென்மேற்கில் இப்படி இந்த அழுக்கை எடுத்து அழுக்கு தண்ணியை எடுத்து இப்படி போட்டுருக்கோம். இப்போ அந்த தீர்த்தத்தில் பாவம் வந்ததாக நினச்சி நம்ம உடம்பில் இருந்த பாவமெல்லாம் அந்த தண்ணியில் வெளியே வந்ததாக நினச்சி அதை நைருத்தி மூலையில் விடுறோம். எங்கே இன்னொரு முறை பண்ணுங்க பார்ப்போம். எப்படி எடுக்கணும், ஜலத்தை எடுக்கணும், 3 முறை தெளிக்கணும், அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்டில் நிறையா எடுத்துக்கணும், சொட்டுறதால 11 மந்திரத்தை சொல்லி தெளிச்சிக்கணும். அதுக்கு பிறகு பேலன்ஸ் மீதி ஜலத்தை வலது கையில் வாங்கிக்கணும், மூக்குக்கு கிட்டே கொண்டு போகணும், பிராணாயாமம் பண்ணி அந்த உடம்பினுடைய பாவத்தை அந்த ஜலத்தில் எடுக்கணும், திருப்பி அப்படியே பின்பக்கத்தில் இந்த மூலையில் விடணும். இன்னொரு முறை பண்ணி பாருங்கள். இதுக்கு பேர் மார்ஜனம்னு பேர், மார்ஜனம் அகமர்ஷணம் அப்படின்னு பேர். இப்படி மார்ஜனம் பண்ணி அகமர்ஷணம் பண்ணும். அதுக்கப்புறம் அஸ்திரா எப்பட்டு அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பு அங்கே கொண்டு போய் போட்டோம்னா அதை அணைக்கிறதுக்காக அது மேலே அஸ்திரா எப்பட்டுன்னு ஒரு சொட்டு ஜலத்தை விடணும். அதுக்கு பிறகு கவச்சா ஜனமகான்னு சொல்லி கையை அலம்பணும். இந்த அழுக்க
அழுக்கு கையில் வந்து கொண்டு போய் விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு உதிரணி அப்படி தீர்த்தத்தை போடணும். எங்கே கொண்டு போய் தண்ணி விட்டுமோ அந்த இடத்துல ஒரு உதிரணி தண்ணியை விடணும், அந்த நெருப்பை அணைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓம் கவச்சாயனமானு சொல்லி தான் கையை அலம்பிக்கணும். ஓம் கவச்சாயனமானு சொல்லி தான் கையை அலம்பிச்சிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடி ஆச்சமணம் பண்ணணும். ஆச்சமணம் பண்ணுங்க. ஆச்சமணம் எப்படி பண்ணணுமோ பண்ணுங்க. நான் விளையாடின்னு இருக்கீங்க. ஆச்சமணம் பண்ணு. ஓம் ஆத்ம தத்வாய சதா, ஓம் வித்யா தத்வாய சதா. தர்ப்பணம் தான் பண்ணணும். ஓபன் 10 minutes. அடுத்தபடியா இது வரையில் பண்ணோம். இப்போ ஓம் கவச்சா ஜனமாக, இப்போ ஒரு உதிரியில் தண்ணியை எடுத்துக்கிட்டு சுத்தீரம் தண்ணியை விடணும். நம்ம சுத்தி ஓம் கவச்சா ஜனமாக ஒரு சொட்டு தண்ணியை சுத்தீரம் விடணும். இது எதுக்குன்னா, அந்த சிவ தீர்த்தத்தால் நமக்கு பாதுகாப்பு அரண் பண்ணிக்கும். ஓம் ஐம் கவச்சா ஜனமாக அப்படி சுத்தீரம் தண்ணியை விட்டுட்டு என்ன பண்ணணும், இப்போ தன்னை சிவனாக நினைத்து கொள்ள வேண்டும். இப்படி தண்ணி விட்டவுடனே சிவோ அசௌ அசௌ சாம்ப சதா சிவா அப்படி, அதாவது சிவோகம்னு அர்த்தம். அசௌ நான், இந்த மனிதனாகிய நான் அம்பா சக்தியோடு கூடிய சிவனாக இருக்கிறேன். அசௌ சாம்ப சிவோகம் அப்படி அம்ப சிவோயம்னு சொல்லிட்டு ஓம், இப்போ தான் தர்ப்பணம் ஆரம்பிக்கணும். சிவ தீர்த்தம் ரெடி ஆகி போச்சு, நம்மளும் சிவ பாவனைக்கு வந்தாச்சு. அதன் பிறகு என்ன பண்ணணும், ஓம் இந்த குஷம் புஷ்பம் அட்சதையெல்லாம் அரிசியில் போட்டு அந்த ஜலத்தில் ஒரு தண்ணியில் ரெண்டே ரெண்டு அரிசி நாலு அரிசி போட்டுண்டா போகிறோம், தண்ணியிலே போட்டுக்கோங்கோ. சந்தனம் கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டுக்கோங்கோ. பூவு கொஞ்சம் போட்டுக்கோங்கோ. இந்த தர்ப்ப நுனியை ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்கோ. இப்போ கை முனையில் இந்த தர்பையை வச்சுட்டு அப்படியே தர்ப்பணம் பண்ணுங்கோ. நுனியால் தலம் விழும்படியா ஓம். இப்போ தர்ப்பணம் சிவாய ஸ்வாஹா மூணு முறை. ஓம் சிவாய ஸ்வாஹா, ஓம் சிவாய ஸ்வாஹா, ஓம் சிவாய ஸ்வாஹா அப்படின்னு. அடுத்தது அந்த சிவாய ஸ்வாஹா மூணு முறை பண்ண பிறகு அதே போல் ஈசானமூர்தாய ஸ்வாஹா, ஓம் ஈசானமூர்தாய ஸ்வாஹா, ஓம் ஈசானமூர்தாய ஸ்வாஹா, அதெல்லாம் பண்ணுங்க. ஈசானமூர்தாய தக்குருஷபத்ராய ஸ்வாஹா, அகோரகதையாய ஸ்வாஹா, வாமதேவ துக்கியாய ஸ்வாஹா, ஓம் சத்யோஜாதமூர்த்தையே ஸ்வாஹா, ஓம் மகாமூர்தையாய ஸ்வாஹா, ஓம் ஹீம் சிரசே ஸ்வாஹா, ஓம் ஹூம் சிகாயி ஸ்வாஹா, ஓம் ஹைம் கவச்சாய ஸ்வாஹா, ஓம் ஹோம் நேத்ரேபிய ஸ்வாஹா, ஓம் மகா அஸ்திராய ஸ்வாஹா, ஓம் பவாய தேவாய ஸ்வாஹா, ஓம் பவாய தேவாய ஸ்வாஹா, ஓம் சர்வாய தேவாய ஸ்வாஹா, ஓம் ஈசானாய தேவாய ஸ்வாஹா, ஓம் பசுபதயே தேவாய ஸ்வாஹா, ஓம் உக்ராய தேவாய ஸ்வாஹா, ஓம் ருத்ராய தேவாய ஸ்வாஹா, ஓம் பீமாய தேவாய ஸ்வாஹா, மகதே தேவாய ஸ்வாஹா, ஓம் கணபதயே ஸ்வாஹா, ஓம் ஸ்கந்தாய ஸ்வாஹா, ஓம் உமாதேவி ஸ்வாஹா, ஓம் சிவசூர்யாய ஸ்வாஹா அப்படி, ஆதித்யேபிய ஸ்வாஹா, ஓம் வசுபிய ஸ்வாஹா, ஓம் ருத்ரேபிய ஸ்வாஹா, ஓம் சாத்யேபிய ஸ்வாஹா,
ஓம் மருத்பே ஸ்வாஹா, ஓம் பிருகுப்பே ஸ்வாஹா, அங்கிரோபே ஸ்வாஹா, இத்தியாட்டவோ தேவகணா அந்த பே. இது வரைக்கும் போகிறோம், இது வரைக்கும் பண்ணாலே போகிறோம். அப்படி தேவகணங்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு பூர்வ மத்தியில் அந்த ஆச்சமணம் பண்ணுங்க. இதோட தர்ப்பணம் முடிஞ்சு போச்சு, இதுவரையில் பண்ணாலே போகிறோம். ஆனால் ஆச்சமணம் பண்ணிக்கோங்க. மறுபடி ஆச்சமணம் பண்ணிட்டு மற்ற தர்ப்பணமெல்லாம் விசேஷ காலத்தில் பண்ணால் போகிறோம். தனம் பண்ணும்போது இது மட்டும் பண்ணிட்டா போகிறோம். ஆச்சமணம் பண்ணிட்டு இப்போ இதுவரையில் நம்ம இந்த தண்ணியிலெல்லாம் மந்திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மந்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம இதயத்தில் சேர்த்துக்கணும், ஒடுக்கணும். மந்திரங்களையெல்லாம் எடுத்தோம்னு வச்ச இடத்துல விட்டுட்டே வரக்கூடாது. ஓம் ஹிருதயாய வௌஷட்டு என்ன பண்ணணும், இதயத்தில் ஒடுக்கிறதுக்காக இதய மந்திரத்தை வௌஷடந்தமாக சொல்லணும், இதயாயனமாக சொல்லக்கூடாது. ஹிருதயாய வௌஷட்டு அப்படியே எல்லா மந்திரத்தையும் இப்படி எடுத்து இந்த சம்ஹார முத்திரையினால் எடுத்து இதயத்தில் அப்படியே ஒன்று சேர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு ஒரு நல்ல இடத்துல போய் உட்கார்ந்து சூரியனுக்கு வணக்கம் செலுத்தணும். சிவா ஜனமான்னு சொல்லி ஜலத்தை எடுத்து பத்து முறை ஜபம் பண்ணணும். சிவாய சுவாகான்னு தர்ப்பணம் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால் இப்போ ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துக்கணும், அங்கே போய் பிள்ளையார் கொட்டு கொட்டி சுக்லாம்பிரதம் பண்ணிவிட்டு ஆச்சமணம் பண்ணி பிராணாயாமம் செய்து சிவ மந்திரத்தை பத்து முறை ஜபம் பண்ணணும். பஞ்சபிரம்ம ஷடங்க மந்திரத்தெல்லாம் ஒரு முறை ஜபம் பண்ணணும். இந்த சிவாய நமஹாங்கிறதை 108 முறை ஜபம் பண்ண வேண்டியதுனா அப்படி ஜபம் பண்ணி பிரதட்சிணம் ஜபம் முடித்த பிறகு என்ன ஜபம் பண்ணுறீங்களா, பண்ணுங்க ஒரு 10 முறை ஜபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆச்சமணம் பண்ணிவிட்டு இதய கமலத்தில் சதாசிவரை தியானம் பண்ணுங்கோ. ஓம் இந்துனி பபஞ்சமுக சதசயுக்தம் சூலவரடம் தமசிவக்ரம பயம் சாத் ஆகஜவராபய ஜபாத்துகுடு இந்த துணியை போட்டு மூடின்ட்டு இந்த கையில் 10 முறை, நேற்று சொன்ன இல்லையா மோதிர வரை கீழேந்து ஆரம்பிச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10 முறை சொல்லுங்கள். ஓம் சிவாய நமஹ, 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 அப்படி சொல்லிட்டு ஹ்ருதயாய நமஹ, சிரசே நமஹ, சிகாஜி நமஹ, கவசாய நமஹ, நேத்ரேப்யோ நமஹ, அஸ்த்ராய நமஹ, தூர்போகரோமிதி திக்விமோகஹ. முதல்ல திக் பந்தனம் இப்படி பண்ணணும், கட்டை அவுத்து விடுறதுக்கு இப்படி பண்ணணும். திக்விமோகஹ தியானம், மறுபடி தியானம் சொல்லணும். இந்துனி பபஞ்சமுக அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்று 4 பக்கமும் கிழக்க தெற்க மேற்க வடக்க நமஸ்காரம் பண்ணணும். சந்தியாஜி நமஹா எழுந்துருங்க. கிழக்க சந்தியாஜி நமஹா, தெற்க சாவித்ரியை நமஹா, மேற்க காயத்ரியை நமஹா, வடக்க சரஸ்வத்தியை நமஹா, கிழக்க இந்திராஜ நமஹா, அடுத்தது மூலையில் அக்னயே நமஹா, தெற்க யமாய நமஹா, தென்மேற்கு ஓம் நிருதயே நமஹா, மேற்கு ஓம் வருணாய நமஹா, வடமேற்கில் ஓம் வாயவே நமஹா, வடக்க ஓம் குபேராய நமஹா, வடகிழக்கில் ஓம் ஈசானாய நமஹா. அதுக்கப்புறம் கிழக்க திரும்பி நின்றுண்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும். அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும்.
பெண்கள் பஞ்சாங்கம், தலை ரெண்டு கை கால் படும்படி பெண்கள் நமஸ்காரம் பண்ணணும். ஆண்கள் தண்டத்தை போல எட்டு உறுப்பு படும்படி நமஸ்காரம் பண்ணிக்கணும், இல்லை குனிஞ்சு பூமியை தரையை தொடுங்கோ, அப்படியே குனிஞ்சு ரெண்டு கையாலையும் தரையை தொடுங்கோ, நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணிக்கணும். ஓம் உமா மகேஸ்வராபியாம் நமஹ, ஓம் உமா மகேஸ்வராபியாம் நமஹ, ஓம் உமா மகேஸ்வராபியாம் நமஹ. இப்போ இந்த நமஸ்காரம் பண்ணி முடித்த பிறகு கையில் அந்த ஜலத்தை எடுத்து நாம் உட்காந்து ஜபம் பண்ண இடத்துல தெளிக்கணும், அஸ்திராய பட்டுன்னு சொல்லி தெளிங்க. ஓம் அஸ்திராய நமஹ, அஸ்திராய நமஹன்னு சொல்லி தெளிச்சுட்டு அந்த இடத்த மோதிர விரலால் அந்த இடத்த தொட்டு நெத்தியில் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுக்கு இதுக்கு பேர் சந்தியாவந்தனம்னு பேர். வணக்கம். இப்போ இந்த எட்டு அங்கம் நமஸ்காரம் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். எட்டு உறுப்பு பூமியில் படணும், தலை, அடுத்தது ரெண்டு கைகள் ரெண்டு கையும் படணும், ரெண்டு தோள்கள் ரெண்டும் படணும், மோவா கட்டப்படணும், அடுத்தது ரெண்டு புஜங்கள், இந்த எட்டு உறுப்பு படணும். அதனால் செய்யும்போது என்ன பண்ணால், பூமியில் அப்படியே தெரச சாஷ்டாங்கமாக வச்சு தலையை வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த கையும் இந்த கையும் முன்னாடி நீட்டணும், அதுக்கப்புறம் இந்த கையும் இந்த கையும் பின்னாடி நீட்டி இந்த தோளையும் இந்த தோளையும் தரையில் படும்படி பண்ணணும், இந்த தோளையும் இந்த தோளையும் இப்படி தரையில் படும்படி பண்ணணும், அதுக்கு பிறகு இந்த பக்கம் திரும்பி இந்த காது தரையில் படும்படி பண்ணணும், இந்த பக்கம் திரும்பி இந்த காது தரையில் படும்படி பண்ணணும், எட்டு உறுப்பு தரையில் படணும். அதுக்கு பேர் அஷ்டாங்க நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர். தரையில் உருண்டு அதெல்லாம் இல்லை, புரியுதா? அந்த ஒரே இடத்துல படுக்கணும், இதுவா பண்ணணும், அதுக்கு முறையெல்லாம் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம்னு பண்ணணும். பஞ்சாங்கம் நமஸ்காரம்னா என்ன, தலை படணும், ரெண்டு கைகள் படணும், மூணு ரெண்டு முழங்கால்கள் படணும், அப்படியே முட்டி போட்டு குனிஞ்சு ரெண்டு முட்டி ரெண்டு கை தலை இந்த அஞ்சும் பூமியில் படும்படி நமஸ்காரம் பண்ணணும். இதுக்கு பேர் பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காளிங்க முத்திரையினால் சூரிய தேவனை பார்க்கணும். இது பாருங்கள், காளிங்க முத்திரை இப்படி வச்சுக்கணும், நல்லா கவனிங்க, இப்படி வச்சு இந்த ரெண்டு விரலை இந்த கட்ட விரலால் அமைக்கிக்கணும், இந்த ரெண்டு விரலை இந்த கட்ட விரலால் அமைக்கிக்கணும், இப்படி வச்சு இந்த நடு இதால் சூரியனை இப்படி பார்த்து நமஸ்காரம் பண்ணும். இப்படி பார்த்து சூர்யாஜனவான்னு சூரிய காயத்ரியை சொல்லி நமஸ்காரம் பண்ணால் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் உபஸ்தானம், இதுக்கு பேர் சூரிய உபஸ்தானம்னு பேர். அஸ்வத்வஜாய வித்மஹே சூனா பத்மஹஸ்தாய தீமஹே தன்ன சூரிய பிரசோதய, ஓம் சூர்யாய நமஹ, அப்படி சொல்லி சூரியனை பார்க்கணும். இதுவரையில் அனுஷ்டானம். இப்போ அடுத்தபடியாக நம்ம மாலையில் சூரிய பூஜையையும் சூரிய பூஜைக்குரியதான மந்திரங்களையும் அதை பற்றியில் பார்ப்போம். இந்த ஸ்லோகங்களையெல்லாம் நான் மாலை வகுப்பில் நான் நடத்துகிறேன், சரியா? இதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, பாப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.